அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் புரட்டாசி ஒன்று, பெருமாளுக்குரிய மாதம் நாளை பிறக்கின்றது. இந்த மாதத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் மகாலட்சுமி என்று கருதப்படுகிற குடும்ப தலைவிகள், இந்த மாதத்தில் குறிப்பாக என்னென்ன விஷயங்களை செய்தால் அவங்களுடைய குடும்பம் மேலும் மேலும் முன்னேற்றம் அடையும், செல்வநிலை உயரும், சுபிக்ஷம் அடையும், ஒரு மங்களகரமான சூழ்நிலை உருவாகும், வீட்டில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் மேம்படும், பணம் பெருகுவதால கடன் தீர்ந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஒரு பெண் வந்து ஒரு நல்ல நேர்மறையான எண்ணங்கள், பேச்சு அத மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் நிச்சயமாக முன்னேறும். அதே அந்த வீட்டு தலைவி ஆனவங்க எப்போதும் எதிர்மறையான எண்ணங்கள் பேச்சுகள் அத மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த குடும்பம் வந்து முன்னேறுவதில் பல விதமான சிக்கல்கள் ஏற்படும். இந்த புரட்டாசி மாதத்தில் குறிப்பாக என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கறத நான் இப்ப உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். வாங்க பாக்கலாம். முதல் விஷயம் பெண்கள் கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே உங்களால் முடிந்தால் தினந்தோறும் காலையில் எழுந்து உங்களுடைய காலை கடன்களை எல்லாம் முடிச்சிட்டு குளிச்சிட்டு நீங்க உங்க பூஜை அறையில பெருமாள் படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்கிறது பல விதமான நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். இது காலையில ஒரு குளிச்சிட்டு விளக்கேற்றதுனால இவ்வளவு நன்மைகளா அப்படின்னு நீங்க இதை சாதாரணமா நினைக்காதீங்க. பெருமாள் படத்துக்கு முன்னாடி நீங்க மனதார உங்களுடைய கோரிக்கைகள்லாம் வேண்டிக்கிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க. நீங்க அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல இதை நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து உங்க வீட்டுல துளசி மாடம் இருக்கு இல்ல துளசி செடி இருக்கு, அதை நீங்க வந்து ஒரு புனிதமான இடத்துல வச்சு நீங்க அதை வந்து கருதுறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அந்த துளசி செடிக்கிட்டையும் கோலம் போட்டு அதை வந்து சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கிற இடங்கள்லாம் சுத்தம் படுத்திட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கோலம் போட்டு அங்கேயும் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து 21 முறை அதை வந்து நீங்க சுற்றி வரணும். இத மாதிரி செய்வதன் மூலமாக கணவரோட ஆயுள் அதிகரிக்கும். கணவருக்கு எந்த விதமான உடல் பிரச்சனைகள் இருந்தாலும், உடல் ரீதியான பல்வேறு நோய்கள் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, சுகர் அதிகமா இருக்கு, பிபி அதிகமா இருக்கு அப்படின்னு எந்த விதமான நோய்களாக உடல் உபாதைகளாக இருந்தாலும் இதை வந்து நீங்க புரட்டாசி மாதம் முழுவதும் அந்த துளசி செடியை அல்லது மாடத்தை 21 முறை சுற்றி வர வேண்டும். அதாவது தினந்தோறுமே செய்யலாம். அப்படி முடியாதவங்க சனிக்கிழமை நிச்சயமாக இதை நீங்க செய்யும் பட்சத்தில் உங்களுடைய கணவர் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் தெரியும், ஆரோக்கியம் மேம்படும். இதை நீங்க வந்து தவறாம செய்யலாம். ஏன்னா துளசி செடிக்கு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு புனிதமான செடி, அதுல வந்து யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அது எந்த நேரத்துல வந்து அந்த துளசி செடி தோன்றியது அப்படின்னு நான் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கிறேன். இரண்டாவது விஷயம் நம்ம பார்க்க போறது, தினந்தோறுமே உங்களுடைய பூஜை அறையில இருக்கக்கூடிய இந்த பஞ்ச பாத்திரத்துல சுத்தமான தண்ணீர் நிரப்பி அதுல வந்து என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தா, ஏலக்காய், பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் துளசி இலைகள். இதை வந்து நீங்க தினந்தோறுமே பெருமாளுக்கு முன்னாடி படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த புனித தீர்த்தத்தையும் நீங்க வச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. நம் ஏன் இதெல்லாம் நம்ம இந்த புரட்டாசி மாதத்துல நம்ம இதெல்லாம் பண்ண சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அந்த மழையும் வெயிலும் சேர்ந்த ஒரு காலம். அதை மாதிரி இருக்கிறதுனால இப்ப பூமி வந்து வெப்பமா இருக்கும், திடீர்னு மழை பெய்யும் போது அது வந்து சூட்டை வந்து கிளப்பிவிடும். சூட்டை கிளப்பி விடும்போது பல விதமான நோய்கள் வந்து பெரியவங்களையும் குழந்தைகளையும் தாக்கும். அதனாலதான் நம்ம பெருமாள் கோவிலுக்கு புரட்டாசி மாதம் போனா அங்க தர தீர்த்தத்துல துளசி மற்றும் பிற பொருள்கள் நம்ம உடம்புக்குள்ளர போய் நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த காலத்திலேயே வகுத்து வச்சிருக்கிறாங்க. எனவேதான் நம்ம வீட்லயும் கோயிலுக்கு போக முடியாதவங்க, இப்பெல்லாம் பல கோவில் மூடி இருக்குது, போக முடியாதவங்க வீட்லயே நம்ம இந்த தீர்த்தத்தை செஞ்சு அதை வீட்டுல இருக்கிறவங்க வந்து அருந்தலாம். அருந்தும் போது எந்த நோய் தாக்குதலுக்கும் நாம் ஆளாகாம இருப்போம். எனவே நீங்களும் உங்க வீட்டுல தினந்தோறும் இந்த பஞ்சபாத்திர உத்தரணியில் வந்து நீங்க புனித தீர்த்தத்தை நிரப்பி பெருமாள் படத்துக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம நீங்க பூஜை அறையில தினந்தோறும் விளக்கேற்றும் போது கோவிந்தா என்ற திருநாமத்தை உங்களால எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளோ நீங்க வந்து சொல்லலாம். பெரும் பாக்கியம் வந்து உங்களுக்கு அதனால உண்டாகும். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம பொதுவாகவே சனிக்கிழமை அன்னைக்கு தலியல் நிறைய பேர் போடுவாங்க. அப்படி போடும்போது அன்றைய தினம் நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஏழை சிறுவ சிறுமியர்களை அழைத்து அவர்களுக்கு நாம் அன்னதானம் இடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா தானத்திலேயே சிறந்த தானம் வந்து அன்னதானம்.
அந்த அன்னதானம் செய்யும் போது நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரிகாரம் அல்லது இந்த வழிபாடு நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்தா, கணவருக்கு நல்ல வேலை நல்ல வருமானம் அமையவும், அவருடைய அலுவலகத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அவர் வேலை செய்யவும், அவர் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு மற்றும் அந்த பணி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பணி அடுத்த லெவலுக்கு போறது ப்ரமோஷன் போன்றவைகளை எளிதாக பெறதுக்கு, அவர் செஞ்ச வேலைக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுத்து அடுத்த லெவல் ப்ரமோட் பண்றதுக்கு, அந்த வேலை சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக இருப்பதற்காக வீட்டு பெண்கள் இத மாதிரி செய்யறது ரொம்ப நல்லது. அப்படி நீங்க போடுற அந்த அன்னதானத்துல பாயாசம் நிச்சயமாக இடம்பெற வேண்டும். ஏன்னா பெருமாளுக்கு பாயாசம் என்பது மிகவும் பிடிக்கும். அந்த இனிப்பை நம்ம வந்து ஏழை சிறுவர் சிறுமியர்களுக்கு அன்னதானம் பண்ணும்போது இதையும் சேர்த்து நீங்க கொடுங்க. உங்களுடைய கணவருக்கு நல்ல வேலையும் ஊதிய உயர்வும் நிச்சயமாக கிடைக்கும். எனவே இதையும் நீங்க வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம். நான்காவதா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெண்கள் இந்த மங்களகரமான மஞ்சள் நிற ஆடையை உடுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பெருமாள் வந்து எப்போதுமே பிரகாசமாக மங்களகரமாக இருப்பார், மஞ்சள் நிற உடையை விரும்பி அணிபவர். எனவே அவருக்கு பிடித்தமான இந்த மஞ்சள் நிற புடவையை உடுத்திக் கொண்டு நாம் பூஜைகள் செய்யும் போது அவருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் அல்லாம நீங்க கோவிலுக்கு செல்லும் போது மஞ்சள் நிறத்திலான பூக்களை எடுத்து செல்வதும் ரொம்ப நல்லது. மஞ்சள் நிற தானியங்களை நாம் தானம் செய்வதும் ரொம்ப நல்லது. மஞ்சள் நிற இனிப்புகளையும் நம்ம கோவிலில் எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதையும் வந்து இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கலாம். எனவே இந்த மஞ்சள் நிறம் புரட்டாசி மாதத்தில் ஒரு தனி சிறப்பை பெறுகிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க மட்டும் இல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் இந்த மஞ்சள் நிற ஆடைகளை அணிவித்து நீங்க வந்து அழகு பார்க்கலாம். எல்லா சனிக்கிழமையும் போட முடியாட்டினா கூட நீங்க என்னைக்கு தலியல் பண்றீங்களோ அன்றைய தினம் நீங்க இந்த மஞ்சள் நிற ஆடையை அணிந்து நெற்றியில் வந்து திருநாமம் இட்டு நீங்க வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது. ஐந்தாவதாக நாம பார்க்கக்கூடிய குறிப்பு வந்து ஒரு பொதுவான குறிப்பு, அசைவத்தை தவிர்க்கிறது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அட்லீஸ்ட் சனிக்கிழமை மட்டுமாவது நம்ம அசைவம் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வீடு மாத்துறது, வீட்டுக்கு வந்து வாஸ்து பூஜை பண்றது, மனை வாஸ்து பூஜை பண்றது, சொந்த வீட்டுக்கு பால் காய்ச்சறதா இருந்தாலும் சரி, இல்ல வாடகை வீட்டுக்கு பால் காய்ச்சறதாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம இந்த மாதம் செய்யாமல் இருப்பதுதான் நல்லது. அந்த வீடு மாத்துற வேலையெல்லாம் நீங்க இந்த மாதத்துல புரட்டாசி மாதத்துல செய்யாதீங்க. அதுக்கப்புறம் வந்து கடன் வாங்கறதும் கடன் கொடுக்கறதுமே தவறு இந்த மாதம். அத மாதிரி என்ன அவசரமாக இருந்தாலும் நீங்க கடன் வாங்காதீங்க, மற்றவர்களுக்கு நீங்க கடனும் கொடுக்காதீங்க, அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இதுல வந்து நான் சில முக்கியமான விஷயங்கள், பெண்களுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்திருக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.